ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகளுக்காக நகர்த்தப்பட்ட 10 கிராம மக்கள், மொத்த கிராமமுமே நகர்த்தப்பட்டுள்ளது. இன்று காலையில், விடியற் காலையில் நகர்த்தப்பட்ட 10 கிராம மக்கள் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உலகமே வியக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய விதத்தில் அலோகேட் செய்யப்பட்டுள்ள டிஃபென்ஸ் பட்ஜெட். அடுத்தடுத்த போர் திட்டங்களை செய்வதற்காக ஒன்று சேர்ந்த இந்தியாவும் இஸ்ரேலும், இந்தோ பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளின் விமானப்படைகளுமே ஒன்று சேர்ந்து சைனாவை எதிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் ஆர்க்டிக் ஸ்ட்ராட்டஜி என்ற பெயரில் ரஷ்யாவையும் சைனாவையும் எதிர்க்க வடக்கு பக்கத்தில் மிகப்பெரிய போர் ஏற்பாடுகள். எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஏவுகணை சோதனைக்காக ஆல்மோஸ்ட் 10க்கும் அதிகமான கிராமங்கள் மொத்தமாக இவாக்குவேட் செய்யப்பட்டு ஆல்மோஸ்ட் 10,000க்கும் அதிகமான மக்கள் பல கேம்ப் வசதிகளுடன், சாப்பாடு தண்ணீர் அப்படின்னு மொத்த ஏற்பாடுகளுடன் தங்கும் இடங்களுக்கு நகர்த்தப்பட்டுள்ள செய்தி இன்று இந்தியா முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக வைரல் ஆகியுள்ளது. அப்படியானால் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஏவுகணை என்ன என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். ஒடிசாவின் பாலசூர் மாவட்டத்தில் இந்தியாவின் DRDO நிறுவனத்தின் ITR என்று சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச், மிகப்பெரிய ஏவுகணை சோதனை மையம் ஒன்று இருக்கு. இந்த இவாக்குவேஷன் இன்னைக்கு விடியற் காலையில் 4 மணிக்கு தொடங்கியது. அப்படியானால் இன்னைக்கு பகல் நேரத்தில் இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த மாதிரியான ஏவுகணை சோதனைகள் முக்கியமாக அதனுடைய அட்டாக் ரேஞ்ச் கடலில் தான் சோதிக்கப்படும். இதுவும் இந்த சோதனையும் ஒடிசா கடற்கரையில் இருந்து கடலை நோக்கித்தான் இந்த டார்கெட் அட்டாக் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டது அப்படின்னு நம்புறேன். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய 10 கிராம மக்கள் இவாக்குவேட் செஞ்சிருக்காங்கன்னா அது அப்படி என்ன சக்தியான ஏவுகணை என்பதுதான் தற்போது உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர் ரேடியஸ், 4 கிலோமீட்டர் வட்டத்திற்கு சரியாக சொல்ல வேண்டுமானால் 10 கிராமத்தில் உள்ள 10,581 பொதுமக்கள் சாப்பாடு, குடிக்க தண்ணீர், அதோடு சேர்த்து பெரியவர்களுக்கு தலா 300 ரூபாய், சிறிய பசங்களுக்கு தலா 150 ரூபாய் கொடுத்து இவ்வளவு பெரிய இவாக்குவேஷன் இன்னைக்கு காலையில் விடியற் காலை 4 மணிக்கு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலேயே 4 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு பொதுமக்கள் இருக்கக்கூடாது என்று 10,000க்கும் அதிகமான மக்கள், பொதுமக்கள் இவாக்குவேட் செய்யப்பட்டிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஏவுகணையாக, ஆயுதமாக இருக்க வேண்டும். அணு ஆயுத கசிவு கண்டிப்பாக பொதுமக்களை பாதிக்காமல் இருப்பதற்கான செய்யப்பட்ட முன் ஏற்பாடுகள் இது. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம சேனல்ல அதிகமாக இதை பற்றி பேசியிருக்கோம். பிருத்திவி, தனுஷ், பிரகார், அக்னி 1, 2, 3, 4, 5, சாகரிகா, ஷாவுரியா, பிரம்மாஸ், நிர்பய், இது எல்லாமே அணு ஆயுதம் சுமக்கும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏவுகணைகள். இது போக பல நூற்றுக்கணக்கான பல வகையான ஏர் டு சர்ஃபேஸ் க்ரூஸ் மிசைல்ஸ், கடல் சம்பந்தப்பட்ட ஏவுகணைகள், டர்பீடோஸ் அப்படின்னு பல விதமான ஆயுதங்கள், ஏவுகணைகள் இந்தியாவிடம் இருக்கு. அக்னி பிரைம் ஏவுகணைகளும் இருக்கு. தற்போது இந்த 4 கிலோமீட்டர் ரேடியஸ் இவாக்குவேஷன் திட்டங்களை பார்க்கும்போது நீங்க நல்லா உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா கண்டிப்பாக இது அக்னி மெயின் சீரீஸ் அல்லது அக்னி பிரைம் சீரீஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கு. இதுல அந்த 10,000 மக்களில் பலரும் சாப்பாட்டுக்கு 300 ரூபாய் போதாது, சாப்பாடு போதாது, அதிக பணம் வேணும், அப்படியெல்லாம் வீடை விட்டு போக முடியாது அப்படியெல்லாம் சொல்லி போராட்டங்கள் செய்யறதாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அது வேற விஷயம், இவங்களை மாத்த முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல சும்மா இருந்தவனுகளை ஒரு வண்டியில ஏத்தி 300 ரூபாய் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தங்க அழகான வசதி கொடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா அவங்களுக்கு போராட்ட வேண்டி கிடக்கு. பாருங்க, ஒரு தேர்தல் வந்தா ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக ஒரு நாள் முழுவதுமாக வெயில்ல வெந்து நொந்து செத்து பிடிக்காத தலைவருக்கும் கோஷம் போடுவாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவனை ஒரு தலைவராகவே நம்ம எல்லாம் மதிக்க முடியாது. ஒரு 13 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாத அரசியல்வாதிகள் அவனுக்காக நாள் முழுவதுமாக வெயில்ல நின்று கரிஞ்சு ஒரு பிரியாணி சாப்பிடுவான். ஆனா ஒரு நாட்டு பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய ஆயுத சோதனை, அவனுடைய பாதுகாப்பு, அணு ஆயுத கசிவு இருக்கக்கூடாது, அந்த பெரிய சவுண்ட்ல யாருமே பயப்படக்கூடாதுன்னு நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போனா இவங்களோட மைண்ட் செட்டை பார்த்தீங்களா, இவங்க எல்லாம்
அணு ஆயுத கசிவு தாக்குனா என்ன, செத்தா என்ன அப்படின்னு விட்டுடணும். தெரியாத மாதிரி நடந்துக்கணும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் இவனும் எல்லாம் அடங்குவாருங்க. சரி விடுங்க, அது என்ன ஆயுதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பாக அது ஒரு அணு ஆயுத சோதனையாகத்தான் இருக்கணும். ஒண்ணுல அக்னி மெயின் சீரீஸ் ஆயுதமாக இருக்கணும். 7,000-8,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு போகக்கூடிய இன்டர் கான்டினென்டல் ஆயுதம். அதனுடைய வேகமும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய தீப்பிழம்பும் சரி, 2, 3, 4 கிலோமீட்டருக்கு யாருமே நிற்க முடியாது. அல்லது அக்னி பிரைம் சீரீஸ் ஆயுதமாக இருக்கணும். ரெண்டுமே அணு ஆயுத சம்பந்தப்பட்ட, அணு ஆயுத கசிவு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள். 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்களை இவாக்குவேட் பண்ணக்கூடிய ஆயுதம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கணும். தற்போது இருக்கக்கூடிய போர் சூழலை பார்க்கும்போது, அது இஸ்ரேல் ஹமாஸ் போர் சூழலாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போர் சூழலாக இருக்கட்டும், அமெரிக்கா எப்ப கடிக்கலாம், இந்தியாவை எப்ப கடிக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய போர் சூழல்கள், சிச்சுவேஷன்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது இதை ரகசியமாக செஞ்சிருக்காங்க. ரகசியமாக செஞ்சிருக்காங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய இவாக்குவேஷன் விடியற்காலை 4 மணிக்கு செஞ்சிருக்காங்க. அது கண்டிப்பாக என்ன ஆயுதம், என்ன சோதனை அப்படிங்கிறது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விடியற்காலை 4 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து 10,000 பேரை 10 வில்லேஜ்லேருந்து நகர்த்தி இந்த சோதனை செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்கு காலையில் அது என்ன சோதனை, எப்படி, அதனுடைய சக்தி என்ன, எதிரிகளை அது எப்படி பாதிக்கும், யார் யாருக்கு பயம் வரும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக 2-3 நாட்களில் வரும். நம்ம சேனலில் கண்டிப்பாக அது எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்ஸாக வெளியே கொண்டு வருவோம். ஆர்மி சீஃப் ஜெனரல் உபேந்திரா திவேதி, இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டைரக்டர் ஜெனரல் டிஸ்கஸ் பைலாட்ரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். தற்போது நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹெசபல்லா, இஸ்ரேல் ஹவுதி, இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் சிரியா, இப்படிப்பட்ட போர் சூழல்ல இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திரிவேதி ஆர்மி சீஃப வந்து பார்த்திருக்காரு. அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன் கிடையாது, மாறாக போர் சம்பந்தப்பட்ட, போர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, போர் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான ஒரு மீட்டிங். திரிவேதி வந்து பதவிக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே இவ்வளவு பெரிய ஒரு மீட்டிங் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸோட நடக்குதுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த போர் திட்டங்கள், அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லையில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தா எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்கு இஸ்ரேல் எப்படி உதவி செய்யும், எந்த மாதிரியான ஆயுதங்கள், இஸ்ரேலின் எந்த மாதிரியான ஆயுதங்கள் நமக்கு உதவியாக இருக்கும், ஏன் இஸ்ரேல் நடத்தக்கூடிய, தற்போது நடத்தக்கூடிய ஹமாஸ் போர்ல கூட இந்தியா எப்படி உதவலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கான்வர்சேஷன் அல்லது டிஸ்கஷனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். விக்ஷிப் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு லேண்ட்மார்க் பட்ஜெட், 6.22 லாக் கோடி, 6.22 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் உங்களுக்கு அந்த அளவுக்கு அத்துப்படியாக திடீர்னு புரியாம இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை இந்தியாவில் அலோகேட் பண்ண எல்லா பட்ஜெட்டையும் பாருங்க, எல்லா துறைகளையும் பாருங்க, அதிகமாக பணம் அலோகேட் பண்ணப்பட்ட துறை வந்து இந்தியாவின் பாதுகாப்பு துறை. இந்தியாவின் இராணுவத்திற்காக அதிகமான பணம் முதல் முறையாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதை காட்டுது? இது வந்து இந்தியா வந்து ஒரு வளரக்கூடிய பொருளாதாரம், அதுவும் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம். தற்போதைய சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, சைனாவின் பொருளாதாரம் ஏற்கனவே பல ஆண்டுகாலமாக வளர்ந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம். அவன் உண்மையிலேயே வளர்ந்தானா, அது ஒரு ஃபேக் பொருளாதாரமா, அவன் போலியா செய்யறானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம 1000 வீடியோல பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது அவன் வளர்ந்த பொருளாதாரம் அப்படின்னு பல வருடமாக இருந்தாலும், தற்போது சைனாவை விட பல மடங்கு வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் தான் நம்ம இந்திய பொருளாதாரம். இன்னும் 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ இந்தியாவின் பொருளாதாரம் எங்க இருக்கும் அப்படின்னு யாராலுமே இமேஜின் பண்ண முடியாது. சோ பல $1 trillion பொருளாதாரமாக இந்தியாவின் பொருளாதாரம் மாறும்போது, இன்னைக்கு 6.2 லாக் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய நாட்டில் பல $1 trillion டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அனைத்து இண்டஸ்ட்ரி லீடர்ஸுமே இந்தியாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அப்ளோட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. அதாவது இந்தியாவில் முதல் முறையாக மற்ற எல்லா துறைகளை விட பாதுகாப்பு துறைக்கு அதிகமாக பணம் அலோகேட் பண்ணியிருப்பது, பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருப்பது
ரொம்பவும் முக்கியமான ஒரு திட்டமாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஷிப்டாக, மைண்ட் செட்டே ஷிப்ட் ஆன மாதிரி உலக மக்களுக்கும் இண்டஸ்ட்ரி லீடர்ஸுக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் இது தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம்தான். 6.22 lakh crore டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய மைண்ட் செட் சேஞ்சையே காட்டுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ். நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும், எதிரி வந்தா அவனை எப்படி வேணும்னாலும் அடிக்கணும் அப்படிங்கிற தயாரிப்புகளுக்காக செய்யப்படுறது. INS பிரம்மபுத்ரா தொடர்ந்து தீ பத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தோம். நம்ம நேவி சீஃப் போய் நேற்று பார்த்திருக்கிறாரு. அதனுடைய சர்வே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸ், இது ஏன் வந்தது, இனிமே இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டங்களை கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்தியா கிட்ட எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, ட்ரம்ப் வந்தா நல்லதா அல்லது பைடன் கட்சியிலேருந்து யாராவது வந்தா நல்லதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய பதில் சிம்பிள், யார் வந்தாலும் இந்தியாவுக்கு ஓகே. இனிமே நம்ம அவனை தேடி போறதில்லை, அவன் தான் நம்மளை தேடி வரணும். சோ நம்மளா போய் நம்மளா தேடி போகாத வரைக்கும் யார் வந்தாலும் ஓகே தானே. ஏன்னா அவன் தானே முதல்ல வருவான். ட்ரம்ப் வந்தாலும் நமக்கு போன் போடுவாரு, அல்லது அந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் நமக்கு போன் போடுவாங்க. சரி, அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அமெரிக்கால யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதுதான், இந்தியாவை நம்பி நாடி வரணும். ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்னு சேர்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா கண்டிப்பா இந்தியாவை தேடி வரணும். எதுக்கு? அவருக்கு சைனாவை டேக்கிள் பண்ணணும், இந்த பக்கம் நார்த் கொரியாவை டேக்கிள் பண்ணணும், அந்த பக்கம் ரஷ்யாவை டேக்கிள் பண்ணணும். இப்படி இவனுகள் எல்லாம் அவனுக்கு முழுமையாக ஒழுங்கா டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கத்துல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எப்பவுமே அவன் பக்கத்துல இருக்கணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு பெரிய மல்டி நேஷனல் எக்ஸசைஸ், போர் பயிற்சியை ஆஸ்திரேலியாவில் முடிச்சிருக்கிறாங்க. ஏன் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு பெரிய போர் பயிற்சி செய்யுது? ஏன்னா சவுத் கொரியாவுக்கு நார்த் கொரியாவை இங்கேயே நம்ம இந்த ஆசிய கண்டத்திலேயே ஹேண்டில் பண்ணணும்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டோட உதவி கண்டிப்பாக தேவை. நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா இவங்க மூணு பேர் ஒரு பக்கம் கூட்டா இருக்கும்போது, சவுத் கொரியா ஒருவேளை நார்த் கொரியாவை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னா அவன் தனியா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பெரிய மிலிட்டரி பவர் தான். சவுத் கொரியா ஒரு பெரிய பவரா மாறிக்கிட்டே இருக்கு, முக்கியமாக மிலிட்டரியில மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறிக்கிட்டே இருக்கு. நீ பாருங்க, ஏர்போர்சஸ் இன் இந்தோ பசிபிக் யுனைட் டு கவுண்டர் சைனீஸ் த்ரெட். இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா விமானப்படைகளுமே ஒன்னு சேர்ந்து பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, ஒரு பயிற்சி வந்து சவுத் கொரியா கூட நடக்கு, இன்னொரு பயிற்சி வந்து ஜப்பான் கூட நடக்கு, இன்னொரு பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கு. திடீர் திடீர்னு அடிக்கடி இந்தியாவும் அமெரிக்காவும் போர் பயிற்சிகளை செய்யுது. ஆக மொத்தம் சைனாவை தவிர, பாகிஸ்தானை தவிர, இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா படைகளுமே ஒன்னு சேர்ந்து, முக்கியமாக ஏர்போர்சஸ் ஒன்னு சேர்ந்து தொடர்ந்து பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருந்தாலும் சரி, இந்த போர்கள் வந்து ஒரு பெரிய வைடர் போராக மாறுறதுக்கு, ஒரு பரந்த அளவுல ஒரு நீண்ட போராக மாறுறதுக்கு எப்ப வேணும்னாலும் நடக்கலாம். அதனாலதான் இவங்க எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா, அமெரிக்கா இந்த நாடுகளின் தலைமையில எல்லா ஏர்போர்ஸுமே ஒன்னாக சேர்ந்து வந்து போர் பயிற்சிகளை செய்யக்கூடிய அதே நேரத்துல, US ஆர்க்டிக் ஸ்ட்ராட்டஜி 2024 அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தின் கீழ், ஆர்க்டிக் பகுதியில நார்தன் ரீஜன்ல வந்து சைனாவும் ரஷ்யாவும் ஒன்னு சேர்ந்து அந்த ஐசி நார்தன் ரீஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி, திடீர்னு ஏதாவது தாக்குதல் செய்யற மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் திட்டங்கள் செஞ்சா அதை தடுக்கிறதுக்காகவே அமெரிக்கா வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கு, US ஆர்க்டிக் ஸ்ட்ராட்டஜி 2024. இதுல ஒண்ணு இல்ல, இதுல சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, கனடா இது மாதிரியான நாடுகள் ஒன்னு சேர்ந்து கண்டிப்பாக எப்போதுமே ஆர்க்டிக் பகுதிகளில் ரஷ்யா சைனா அந்த ஆதிக்கத்தை தடை பண்ற மாதிரி, தடுக்கிற மாதிரி ஒரு திட்டங்களை வச்சிருப்பாங்க. சரியா, ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த 10 கிராமங்கள் இவாக்குவேட் செய்யப்பட்டு, 10,000 அதிகமான மக்கள் இவாக்குவேட் செய்யப்பட்டு, செய்யப்பட்ட ஏவுகணை சோதனை என்ன, சரியா, 6.22 lakh crore டிஃபென்ஸ் பட்ஜெட், இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த அவேர்னஸ் எல்லாம் நம்ம மக்களுக்கு, நம்ம இந்திய மக்களுக்கு கண்டிப்பாக தேவை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க friends. Thank you.